அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன். நான் உங்கள் ருஷி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? வி ஆல் ஆர் டூயிங் குட். அகைன் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் ரொம்ப நாளைக்கு அப்புறமா உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். ரொம்ப நாளைக்கு அப்புறமானு சொல்கிறத விட ரொம்ப மாதத்துக்கு அப்புறமானு சொல்கிறது வந்து ரொம்பவுமே பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு எடிட்டிங் மறந்து போகிற அளவுக்கு ரொம்பவுமே பெரிய கெப் எடுத்துட்டேன்னு சொல்லியே சொல்லலாம். இந்த மாதிரி நான் வீடியோஸ் போடாமல் இருந்ததுக்கான ரீசன் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என் அது கூடவே நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட போட்டிருந்தேன். இப்போ வரைக்குமே எங்களோட லைஃப்பில் ரொம்பவுமே முக்கியமாக இருந்த ஒருத்தவங்க வந்து சடனாக எங்களோட லைஃப்லேருந்து இல்லாமல் போகிறப்போ வந்து அதுக்கப்புறமாவும் அவங்க வந்து இல்லை அப்படி சொல்கிறப்போ வந்து அதை ஏற்றுக்கிறதுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். பட் இருந்தாலுமே கூட அல்லாட நாட்டம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கிறன்றப்போ நாங்கள் வந்து அதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். ஸோ அந்த மாதிரி தான் என்னோட உம்மோட மவுத்துமே வந்து எங்களுக்கு இருந்துச்சுது. அல்லாட நாட்டம் வந்து இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி எக்ஸெப்ட் பண்ணிக்கிட்டாலுமே கூட மனசில் ஒரு கவலை இருந்துகிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் தான் நான் ரொம்பவுமே பெரிய கெப்புன்னு எடுத்துட்டேன். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலிக்காக வேண்டி ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட தான் வந்திருக்கிறேன். இதுக்கு முதல்ல நிறைய சேனல்ஸில் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் நம்ம சேனலில் இதுதான் ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட் இஸ் இன்சைட் மை ஹேண்ட்பேக் வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இயலுமான வர வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். ரீசெண்ட் டேஸில் நான் இந்த ஹேண்ட்பேக் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த ஹேண்ட்பேக் என்னோட ஹபி எனக்கு கிஃப்ட் பண்ணினது. இந்த ஹேண்ட்பேக்கோட கலர் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு விதமான பிங்கி ஷேடில் தான் இருக்குது. பொதுவாகவே கேர்ள்ஸ் எல்லாருக்குமே பிங்கண்டா ரொம்பவுமே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இந்த ஹேண்ட்பேக்கோட கலர் ஹேண்ட்பேக் எல்லாமே வந்து ரொம்பவுமே பிடிச்சிருக்குது. ஆஃபீஸ் போகிறப்போ கூடுதலாக இந்த ஹேண்ட்பேக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த ஹேண்ட்பேக் தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேனான்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இல்லை. என்னோட தேவைக்கு ஏற்ற மாதிரி ஹேண்ட்பேக்கோட சைஸ் அண்ட் கலர் வந்து சம்டைம் சேஞ்ச் ஆகலாம். இந்த மாதிரி நான் சொல்கிறதுனால நிறைய ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் நினைச்சிட வேணாம். நான் வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 4 அல்லது 5 ஹேண்ட்பேக் தான் இப்போதைக்கு வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த ஹேண்ட்பேக்கை பார்க்குறப்போவே ரொம்பவுமே க்யூட்டாக இருந்துச்சுது. அண்ட் இதை வந்துட்டு கேரி பண்ணிட்டு போகிறதுமே வந்து ரொம்பவுமே ஈஸி. எங்களுக்கு வந்து இதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக வேண்டி ஒரு சின்ன ஹேண்டில் கொடுத்துருக்கிறாங்க. கூடவே சைட் பேக்காக யூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு நீளமான ஹேண்டில் கூட கொடுத்துருக்கிறாங்க. நாங்கள் இதை எப்படி வேணாலுமே எடுத்துகிட்டு போகலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு வந்து ஒரு ஜிப் இருக்குது. இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் அப்புறமா பார்க்கலாம். முன்னுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜிப் கொடுத்துருக்கிறாங்க. பட் இதுக்கு வந்து எந்த ஒரு திங்ஸுமே வைக்கலாது. சின்ன ஒரு டெக்கோ மாதிரி இது கொடுத்துருக்கிறாங்கன்னு சொல்லியே சொல்லலாம். இனி இந்த ஹேண்ட்பேக்குள்ளுக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதோட ஜிப்பை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு திங்ஸ் வந்து உள்ளுக்கு இருக்குதுன்னு சொல்லி. ஜிப் வந்து ஹாஃபில் தான் மூடிக்குது. ஸோ பேகை ஓப்பன் பண்ணதுமே ஃபஸ்ட்டுக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் க்யூட்டான ஒரு குட்டி வாட்டர் பாட்டில் தான் இருக்குது. இந்த வாட்டர் பாட்டில் வந்து 500 ml கெப்பாசிட்டி உள்ளது. இதை வந்து நான் போகும்போது தண்ணி வந்து எடுத்துகிட்டு போவேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து தேவைப்படுறப்போ ரீஃபில் பண்ணிக்கொள்ளுவேன். பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி நக்கல் அடிப்பாங்கன்னு சொன்னால் இந்த வாட்டர் பாட்டிலில் இருக்கிற தண்ணி உனக்கு போதுமானு சொல்லி நக்கல் அடிப்பாங்க. பட் அவங்க என்ன தான் நக்கல் அடித்தாலுமே எனக்கு கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால நான் இந்த வாட்டர் பாட்டிலை வந்து எடுத்துகிட்டு போகிறேன். இந்த வாட்டர் பாட்டில் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் டராஸில் தான் வாங்கியிருந்தேன். அண்ட் அடுத்ததாக என்னோடய பேக்கில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் என்னோடய ஸ்பெக்டக்கிள் கேஸ் தான் இருக்குது. ஒரு 2-3 months முன்னாடி தான் நான் ஸ்பெக்ஸ் வந்து புதுசாக எடுத்திருந்தேன். கிட்டத்தட்ட 18 வருஷமாக நான் வந்து ஸ்பெக்ஸ் கண்டினியூவஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். பட் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிளீனிங் கிளாத்தால் தான் ஸ்பெக்ஸ் க்ளீன் பண்ணணும்னு சொல்லி எந்த ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸுமே ஃபாலோ பண்ண மாட்டேன். எனக்கிட்ட வந்து அந்த டைமுக்கு என்ன சாஃப்டான கிளாத் இருக்குதோ அதால் வந்து நான் க்ளீன் பண்ணிக்கொள்வேன். பட் இந்த மாதிரி நான் செய்துகிட்டே இருந்ததுனால என்னோடய ஸ்பெக்ஸ் வந்து குயிக்காகவே டேமேஜ் ஆகிற மாதிரி இருந்துச்சுது. அதுக்கப்புறமா தான் நான் வந்து அதை ரியலைஸ் பண்ணதுக்கு பிறகு இந்த மாதிரி கிளீனிங் கிளாத்தை வந்து கையோடு எடுத்துகிட்டே போயிடுறேன். அடுத்ததான் என்னோடய பேக்கில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் குட்டியாக ஒரு நோட்புக் தான் இருக்குது. இது வந்து பீப்புள்ஸ் பேங்கால் கொடுத்துருந்தாங்க. இந்த நோட்புக் வந்து என்னோட ஹபிலது தான். பட் அவங்க வந்து நான் கேட்டதுனால எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்துட்டு நான் என்னோடய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே எழுதி வச்சிருக்கிறேன். ஒருவேளை ஹபி யூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி அவங்களோட நேம் எழுதி அந்த நோட்புக்கை வச்சிருக்கிற டைமில் அந்த நோட்புக் வந்து எனக்கு பிடிச்சிருக்குமா இருந்தால் அவங்களோட நேமுக்கு பின்னால் என்னோட நேம் சேர்த்து எழுதிட்டு அந்த நோட்புக்கை என்னோடதாகவே ஆக்கிடுவேன். ஹபியுமே வந்து அதுக்கப்புறமா ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அண்ட் இந்த நோட்புக் வந்து நான் இன்னும் ப்ராப்பராக எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலை. இதில் வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு தேவையான ஒரு சில டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இதில் வந்து இப்போதைக்கு எழுதிக்கிறேன். அடுத்ததான் என்னோடய பேக்கில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஹெட்ஃபாஸ்ட் தான் இருக்குது. இந்த ஹெட்ஃபாஸ்ட் வந்துட்டு என்னோடய ஒரு லைஃப் சேவர்ன்னு சொல்லியே சொல்லலாம். எனக்கு அடிக்கடி கோல்டு வரும், அதுக்கப்புறமா ஹெடேக் வரும், இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் வந்துட்டு இந்த ஹெட்ஃபாஸ்ட் மிச்சம் ஒரு பெரிய ஹெல்ப்பாகவே இருக்கும்.
ஒருவேளை நான் மறந்து போய் மிஸ் பண்ணினாலே தவிர இந்த பேக்கில் வந்து எப்போவுமே இவர் வந்து இருப்பார். ஸோ என்ன மாதிரியே நிறைய பேர் வந்து உங்களோட பேக்லேயுமே ஹெட்ஃபாஸ்ட் வச்சிருப்பீங்க, யாரெல்லாம் அப்படி வச்சிருப்பீங்கன்னு சொல்லி எழும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கொள்கிறேன். அடுத்ததான் என்னோட பேக்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நெஃப்கின் வந்து இருக்குது. எனக்கு வந்து முகம் எல்லாமே அடிக்கடி ஸ்வெட் ஆகும், ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்காகவே இந்த நெஃப்கினை வந்து யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு எமர்ஜென்சிக்கு நான் வந்து அடிக்கடி கோல்ட் வருமானு சொன்னேன் இல்லையா, ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்காகவே யூஸ் பண்ணுவேன். கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு க்யூட்டான பவுச் இருக்குது. இந்த பவுச் பார்த்ததுமே நீங்கள் வந்துட்டு மேக்கப் திங்ஸ் எல்லாம் வச்சிக்கிற மேக்கப் பவுச்சுன்னு சொல்லி நினைக்கிற வேணா, இது வந்துட்டு ஒரு பென்சில் பவுச் தான். ரொம்பவுமே க்யூட்டான இந்த பென்சில் பவுச் வந்து நான் டராஸில் தான் வாங்கியிருந்தேன். இதுக்கு வந்துட்டு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஒரு டிப்பெக்ஸ் இருக்குது. இது கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டெப்லர் பின் இருக்குது. ஸ்டெப்லர் வந்து கேரி பண்ணிட்டு போகிறது இந்த பர்ஸில் சாத்தியப்படாது, ஸோ அதனால் ஸ்டெப்லர் பின்ஸ் வந்து வச்சிக்கிறேன். அதுக்கப்புறமா க்ரீன் கலரில் ஒரு ஹைலைட்டர் வந்து வச்சிக்கிறேன். கூடவே வந்துட்டு பெர்மனன்ட் மார்க்கர் ரெண்டு வந்து வச்சிக்கிறேன், ஒன்று ரெட் கலர் ஒன்று வந்து பிளாக் கலர். இதுக்கு முதல்ல நான் வந்து ஒயிட் போர்ட் மார்க்கருமே கேரி பண்ணிட்டு இருந்தேன், பட் அது எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இது ரெண்டும் தான் இருக்குது. இது கூடவே நான் வந்துட்டு க்ளூ பாட்டில் ஒன்று வச்சிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ரூலர் வச்சிக்கிறேன். இந்த ரூலர் பார்த்திங்கன்னு சொன்னால் சிக்னலுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. பொதுவாகவே நான் ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்க போகிறேன்னு சொன்னால் அந்த ஷாப்பில் வந்துட்டு ஏதாவது ஒரு ஃப்ரீ ஆஃபர் போகுதான்னு சொல்லி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் வாங்கி கொள்ளுவேன். அப்படி வாங்கினது தான் இந்த சிக்னலுக்குரிய ரூலர். இந்த மாதிரி நான் சொல்கிறதுனால நான் கஞ்சத்தனமாக இருக்கிறேன்னு சொல்லி யோசிக்க வேணாம். எனக்கு வந்துட்டு இது ஒரு மணி சேவிங் டிப்ஸாக தான் இருக்குது, ஸோ அதனால தான் இந்த மாதிரி பார்த்து வாங்கி கொள்ளுவேன். இது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாலு பென் வச்சிக்கிறேன். ரெட் பென், பிளாக் பென், ப்ளூ பென் எல்லாமே வச்சிக்கிறேன். இது கூடவே வந்துட்டு என்னோடய பர்ஸில் ஸ்டிக்கி நோட். ஸ்டிக்கி நோட் வந்து எனக்கு வச்சிருக்கிறது வந்து ரொம்பவுமே பிடிக்கும். பட் யூஸ் பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் அது வந்து ஃபினிஷ்ட் ஆயிருமன்ற ஒரு இதுலேயே வந்துட்டு நான் வந்து அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து அதை பத்திரம் பண்ணி வச்சதுனாலேயோ தெரியல, அது வந்து சின்ன பின்னமாக்கி செதஞ்சு போய் கிடக்குதுன்னு சொல்லியே சொல்லலாம். இது இவ்வளவுமே தான் வந்து என்னோடய பென்சில் பவுச்சில் இருக்குது. அடுத்ததாக என்னோடய பேக்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு லைஃப் சேவர் தான் இருக்குது. இது வந்துட்டு ஒரு இன்ஹேலர். எனக்கு வந்து அடிக்கடி வீசிங் வரும். ஸோ வீசிங் வர்றப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இன்ஹேலர் வந்து தான் இன்ஹேலர் தான் என்னோடய லைஃப் சேவர். அண்ட் இது கூடவே பார்த்திங்கன்னு சொன்னால் இன்ஹேலருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேப்லெட் கார்டுமே வச்சிக்கிறேன். என்னோடய பேக்கில் எது இருக்குதோ இல்லையோ கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரையும் எடுத்துகிட்டே போயிடுவேன். அல்லாக்கு அடுத்ததான் என்னோடய லைஃப் சேவர் யாருன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் இவங்க மூன்று பேரும் தான். ஸோ இதுலேயுமே வந்துட்டு சம்டைம் நான் ஹெட்ஃபாஸ்ட்டை மறந்து போய் வச்சுட்டு போனாலுமே இன்ஹேலர் அண்ட் டேப்லெட்டை வந்து ஒரு நாளுமே மறக்காமலே எடுத்துகிட்டு போயிடுவேன். இது கூடவே என்னோடய பேக்கில் அடுத்ததாக என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய ஸ்பெக்ஸ் கிளீனிங் லிக்விட் ஒன்று இருக்குது. இதுவுமே வந்துட்டு என்னோடய ஸ்பெக்ஸ் என்ன மாதிரிலாம் டேமேஜ் ஆகுதுன்னு சொல்லி ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறத்துல இருந்து தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இது என்ன மாதிரி யூஸ் பண்ணுறதுக்குரிய டிரெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த பாட்டில்லே போட்டிக்கிறாங்க. அடுத்ததாக என்னோடய பேக்கில் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் தான் இருக்குது. என்னோடய ஆஃபிஷியல் யூசேஜுக்காக வேண்டி நான் அதை வந்து பேக்கில் வச்சிக்கிறேன். நியர்லி ஒரு 6 இயர்ஸாக அந்த ரப்பர் ஸ்டாம்ப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸ்டார்டிங்கில் ஒரு 5 இயர்ஸாக வந்து நான் வேறொரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆஃபீஸ் இருந்த லொக்கேஷன் வந்து லொக்கேஷனோட பேர் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். ஸோ அந்த நேம் போட்டே நான் இந்த ரப்பர் ஸ்டாம்ப் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். பட் ரீசெண்டாக நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சி வேறொரு ஆஃபீஸுக்கு வந்து வந்துட்டேன். பட் இருந்தாலுமே கூட அப்போவுமே இந்த ஃப்ராங்க் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த லொக்கேஷனோட நேம் இருக்கிறதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு செல்லோட்டை படிச்சுட்டு அந்த ஃப்ராங்கை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளுவேன், ரப்பர் ஸ்டாம்பை யூஸ் பண்ணிக்கொள்ளுவேன். அதுக்கு பதிலாக நான் இப்போ ஒர்க் பண்ணுற ஸ்டேஷனோட நேமை வந்து ஹேண்ட் ரைட்டிங்லேயே எழுதிடுவேன். அடுத்ததான் என்னோடய பேக்கில் இந்த மாதிரி ரொம்பவுமே க்யூட்டான டேப்லெட் பாக்ஸ் ஒன்று தான் இருக்குது. அதில் வந்து வீக்குக்குரிய டேப்லெட் வந்து நாங்கள் கேரி பண்ணிக்கொள்ளலாம். வீக்கில் வர 7 டேஸுக்குமே வந்து ஒவ்வொரு டேஸ் மென்ஷன் பண்ணி இந்த டேப்லெட் பாக்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. நான் வந்து டெய்லியுமே டேப்லெட் யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் இதில் உள்ள ஒரு 3 குட்டி குட்டி பாக்ஸில் மட்டும் எனக்கு தேவையான டேப்லெட்ஸ் வந்து வச்சிக்கிறேன். ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான இந்த க்யூட்டான பாக்ஸ் வந்து நான் டராஸில் தான் வாங்கியிருந்தேன். இந்த பாக்ஸ் இது மாதிரி இன்னொரு பாக்ஸ், இது ரெண்டுமே சேர்த்து 340 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன். இந்த டேப்லெட் பாக்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னால் நீங்களுமே வந்து டராஸில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறமா என்னோடய பேக்கில் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ ஒன்று இருக்குது. ஒரு 4-5 டிஷ்யூ வந்து வச்சுருந்தேன், பட் அது வந்து யூஸ் ஆகிட்டுது. இது ஒன்று மட்டும்தான் இப்போ பேலன்ஸ் இருக்குது.
இந்த பேகை ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்குள்ள வந்து ஒரு மூணு குட்டி குட்டி கம்பார்ட்மெண்ட் வந்து இருக்குது. இதில் வந்துட்டு நடுவில் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டில் வந்து நான் என்னோடய ஃபோன், அதுக்கப்புறமா ஹெட்செட், இது எல்லாமே வச்சுக்கொள்ளுவேன். இது கூடவே எப்போவுமே ரொம்பவுமே முக்கியமாக தேவைப்படுற ஒரு குட்டியான வாலெட் தான் இருக்குது. இந்த வாலெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் லைட் பர்பிள் கலரில் தான் இருக்குது. இது பார்க்குறதுக்கு ரொம்பவுமே க்யூட்டாக குட்டியாக, இது மாதிரி டசில்ஸ் எல்லாமே வச்சு, கூடவே இந்த மாதிரி ஒரு செயினில் ஹார்ட் எல்லாம் தொங்குற மாதிரி ரொம்பவுமே க்யூட்டான ஒரு வாலெட் தான் இது. எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிறது பர்சனலி ரொம்பவுமே பிடிக்கும். வாலெட்டை ஓப்பன் பண்ணுறதுமே ஃபஸ்ட்டுக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னு சொன்னால் என்னோடய டிரைவிங் லைசன்ஸ். நான் வந்துட்டு இப்போதைக்கு பைக்குக்கு மட்டும்தான் எடுத்து வச்சுக்கிறேன். இன் ஃபியூச்சர் ஏதாவது சரி தேவை வந்து அல்லாஹ் நாடினா நான் வந்து மற்ற லைசன்ஸும் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இது கூடவே என்னோடய என்ஐசி இருக்குது, அதுக்கப்புறமா என்னோடய பைக்கோட லைசன்ஸ், இன்சூரன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து ஏடிஎம் கார்டு இருக்கக்கூடிய ஒரு பவுச்சில் போட்டு வச்சுக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னு சொன்னால் என்னோடய ஜாப் ஐசி, அதுக்கப்புறமா சில பேங்க் கார்ட்ஸ் அண்ட் கொஞ்சமாக மணி இருக்குது. இது இவ்வளவுமே தான் என்னோடய வாலெட்டில் வந்து இருக்குது. பட் நான் இதை வந்து டீட்டெயிலாக காட்டலை. இன்ஷால்லா இன் ஃபியூச்சர் வந்து அப்படி உங்களுக்கு ஷோ பண்ணணும்னு சொன்னால் இன்ஷால்லா இன்னும் ஒரு வீடியோவில் வந்து நான் காட்டுறேன். அடுத்ததான் என்னோடய பேக்கில் என்ன வச்சுக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மின் ஃப்ளேவரில் உள்ள பபிள் கம், கூடவே வந்துட்டு கோபிகா டாஃபி ஒன்று வச்சுக்கிறேன். இந்த டாஃபி வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சமான ஒரு டாஃபி. அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எல்லாமே வந்துட்டு மீட்டிங் டைமில் சம்டைம் தூக்கம் வர மாதிரி இருக்கிறப்போ வந்து நான் எடுத்து சாப்பிடுவேன். அதுக்காக தான் இது எல்லாமே வச்சுக்கிறேன். இது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு குட்டி பாக்ஸில் வந்துட்டு ஸ்கார்ஃப் பின்ஸ் எல்லாமே வச்சுக்கிறேன். இது எதுக்காக வச்சுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பைக்கில் போகிறப்போ பெரும்பாலும் க்ராஸுக்கு தான் நான் வந்து பேக் வந்து போடுவேன். ஸோ அந்த மாதிரி போடுறப்போ சம்டைம் ஒரு சில பின்ஸ் வந்து மிஸ் ஆகிரும். ஸோ ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து வேறு எங்கேயுமே பின்ஸ் எடுக்க இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்காக வேண்டி தான் இந்த குட்டி பாக்ஸில் ஸ்கார்ஃப் பின்ஸ் எல்லாமே வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா என்னோடய ஹேண்ட்பேக்கில் உள்ளுக்கு வந்து ஜிப்போடு இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி என்னோடய ஃபோன், அதுக்கப்புறமா ஹெட்செட் எல்லாமே வச்சிருப்பேன். என்னோடய ரெண்டு ஃபோன்ஸுமே வந்து நான் அதில் தான் வச்சிருப்பேன். பட் இப்போ வந்துட்டு ஒரு ஃபோனில் வீடியோ எடுக்கிறதுனால ஒரு ஃபோன் மட்டும்தான் உள்ளுக்கு இருக்குது. இப்போதைக்கு என்னோடய ஹேண்ட்பேக்டு மெயினான கம்பார்ட்மெண்ட்டில் வந்து இது இவ்வளவுமே தான் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா வெளியில் இந்த மாதிரி குட்டியான ஒரு பேக் இருக்குது. இதுளுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா க்யூட்டான வெஸ்லினோட குட்டி லிப் பாம் ஒன்று இருக்குது. இப்போல்லாம் வெயில் ரொம்பவுமே ஜாஸ்தின்றதுனால லிப்ஸ் வந்து அடிக்கடி ட்ரை ஆகுது. அதனால் இந்த லிப் பாம் வந்து நான் இப்போ யூஸ் பண்ணிட்டிருக்கிறேன். அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி சாப்பிட்ட ஒரு டாஃபியோட கவர் வந்து இருக்குது. இதை வந்து வீசணுமென்னு வச்சுருந்திப்பேன் பட் வந்து மறந்துட்டேன். அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய பைக்கி, என்னோடய பைக்கிக்கு வந்து இந்த மாதிரி க்யூட்டான ஒரு குட்டி பாப்கார்ன் கீட்டைக்கு வந்து போட்டிக்கிறேன். பார்க்குறதுக்கு ரொம்பவுமே க்யூட்டாக இருந்துச்சுது, அதனால் வாங்கினதுமே போட்டுட்டேன். அடுத்ததான் என்னோடய ஹேண்ட்பேக்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டோட கீ தான் இருக்குது. இதுவுமே ஒரு க்யூட்டான ஒரு குட்டி ஸ்பைடர்மேன் கீடெக் தான் போட்டிக்கிறேன். இந்த ரெண்டு கீடெக்லேயுமே வந்து டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் எல்லாமே இருந்துச்சுது. பட் ரெட் கலரில் இருந்த இந்த கீடெக் தான் எனக்கு வந்து பார்த்ததுமே ஐ கெச்சிங்காக இருந்துச்சுது. ஸோ ரொம்பவுமே பிடிச்சிருந்ததுனால நான் அது ரெண்டையுமே ரெட்லேயே வாங்கிட்டேன். ஸோ ஃபைனலாக இந்த திங்ஸ் இவ்வளவுமே தான் என்னோடய ஹேண்ட்பேக்கில் வந்து இருக்குது. இதுக்கு மேலதிகமாக எனக்கு ஏதாவது சரி தேவைப்பட்டுச்சின்னு சொன்னால் அப்பப்போ என்னோடய தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து ஹேண்ட்பேக்கில் எடுத்து வச்சுக்கொள்ளுவேன். இப்போதைக்கு இது இவ்வளவு தான். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவுமே பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். நியர்லி ஒரு 4 மந்த்ஸாக நான் எந்த ஒரு வீடியோஸுமே போடாமல் தான் இருந்தேன். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் கூட நம்மளோட யூடியூப் ஃபேமிலியில் உள்ள நிறைய சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் வந்து ரொம்பவுமே சப்போர்ட்டிவாக பேசியிருந்தாங்க. அதுலேயுமே குறிப்பாக என்ன நேரில் பார்க்குறப்பவும் சரி, அல்லது என்னோடய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் சரி, எல்லாருமே கேட்குற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சிஸ்டர் எப்போ சிஸ்டர் வீடியோ போடுவீங்க, நீங்கள் கம்பேக் வரணும், உங்களோட வீடியோஸ் பார்க்குறதுக்காக வேண்டியே நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், உங்களோட வீடியோவை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம், எப்போ சிஸ்டர் வ்ளாக் போடுவீங்க, சிஸ்டர் வ்ளாக் போடுங்க, இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல கம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாரும் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறப்போ மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எப்போவுமே எனக்கு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக நான் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு நானுமே வந்து ட்ரை ஒன்று கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ வந்து இவ்வளவு தான். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்துட்டு இருக்கிற உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவுமே நன்றி. இது மாதிரியான இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர், பை பை.